वेलकम स्टूडेंट्स 11th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 4 हाइड्रोजन लेसन्स பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லீங்களா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அதாவது 3 टाइप्स ऑफ மெட்டல்ஸ் பார்த்துட்டு ஆல்கலைன் மெட்டல்ஸ் ஆல்கலைன் அடுத்து மெட்டல் அண்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் பார்த்தோம் இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னா எங்க இருக்கும் மோஸ்டா பி بلاக் எலிமெண்ட்ஸ் தானா இருக்கும் பி بلاக் எலிமெண்ட்ஸ்ல கார்பன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இதெல்லாம் என்னது நான் மெட்டல்ஸ் அப்ப இந்த நான் மெட்டல்ஸ்ோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளோட ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் தி பி بلاக் எலிமெண்ட்ஸ்ல இருக்க கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணேனா வாட்டரோட ரியாக்ஷன் பண்றோம் வாட்டரோட ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா நோ ரியாக்ஷன்ஸ் அப்ப எப்ப ரியாக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார்பன் அதாவது நம்ம ப்ரிபரேஷனா ஹைட்ரஜன் பாத்துறோம் இண்டஸ்ட்ரியல் ப்ரிபரேஷனா ஹைட்ரஜன்ஸ் பாத்துறோம் அங்க என்ன எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கார்பன் ரியாக்ட் வித் வாட்டர் அட் மோஸ்ட் 1000 டிகிரி செல்சியஸ் 1000 degrees Celsius. This carbon dissolve in water. I think now you got it for carbon monoxide and hydrogen. That is number. Then what we will see? Abhin, water gas. Water gas. Abhin, what we will see? Otherwise, it is called as syngas. What does it mean by syngas? Synthetic la prepare panrangala adha da namba syngas appdin solirpom so inga carbon enava act panudhu appdin pathina coke ah nam eduthupom enna medium eduthupom appdin pathina coke medium eduthupom appa this non metal of carbon sulfur and phosphorus water oda reactions nadakkadhu but you taking carbon in the process of what reactions H2O வாட்டர் எல்லாம் டிசால்வ் ஆகுனா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் இந்த கேஸை நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ரெண்டுமே எப்படி நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இந்த ஃபார்ம் ஆஃப் டைஆக்சைடு சல்ஃபர் டைஆக்சைடு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் யூ டேக்கிங் வித் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் அப்ராக்சிமேட்லி ஐம் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யூ கெட் ஃபார்ம் ஃபார் சல்ஃபூரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் நெக்ஸ்ட் யூ ஆன் செகண்ட் ஒன் ட்ரை பண்ணிங்கன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் பாஸ்பரஸோட ஃபார்ம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா P2O3 அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் பைரோ பாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ரியாக்ஷன்ஸாக சொல்லுவோம் ஓகேவா அப்போ நான் மெட்டல்ஸு வாட்டரில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ டேக்கிங் இன் தட் மெட்டல் ஆக்சைடா அதாவது மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் தான் வாட்டரோட ரியாக்டிவிட்டி நடக்கும் அப்போ நமக்கு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடில் வாட்டர் சல்ஃபரை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடில் ரைட் பண்ணியிருக்கோம் சல்ஃபர் ஃபார்மாக அப்போ நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபுரிக் ஆசிட் சிம்லர்லி பாஸ்பரஸோட ஆக்சைடு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா P2O3 பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அது நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கோம் டிசால்வ் பண்ணால் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் சம் வாண்ட் ஹேப்பன் இங்கே வந்து நான் அப்ராக்சிமேட்லி ஐம் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் நாட் பேலன்ஸ்ட் ஹியர் ஸோ யூ கேன் சிம்லர்லி மூவ் ஆன் ஃபார் ஹாலஜன்ஸ் ஹவு கேன் ரியாக்ட் வித் ஹாலஜன்ஸ் ஹாலஜனோட சென்ட்ரல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் சொல்லுவோம் வாட் ஆர் த ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இந்த குரூப் ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமீன் அண்ட் அயோடின் ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமீன் அண்ட் அயோடின் ஃபஸ்ட்டு ஹாலஜன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஜென்ரல் ரெப்ரசன்ட் பார்க்கலாம் ஓகேங்களா ஹாலஜன் ரியாக்ஷன் வித் வாட்டர் யூ காட் ஃபார் ஹாலஜன் ரியாக்ஷன் வித் வாட்டர் யூ காட் ஃபார் வாட் இஸ் த ரியாக்ஷன்ஸ் ஹியர் ஹைட்ரோஹாலோஆசிட் ஹாலோஆசிட்ஸ் ஹைட்ரோஹாலோஆசிட்ஸ் யூ அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட் ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட் ஸோ யூ டேக்கிங் த ஃப்ளூரின் ஃப்ளூரின் ரியாக்ட் வித் H2O ஸோ நமக்கு இங்கே என்ன சான்ஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் HF வாட் யூ கெட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்னா அப்போ நமக்கு HF இங்கே எஃப் 2 times இருக்காது அப்போ ஃப்ரண்ட்டில் 2 போடுவோம் அப்போ ஹைட்ரஜன் வந்து பேலன்சிங் 4 இருக்கிறதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் 2 times போடுவோம் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ அந்த ஆக்சிஜன்ஸ்லாம் எவாப்ரேஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு இங்கே ஆக்சிஜன் கேஸ் லிபரேஷன் ஆகும் என்ன கேஸ் லிபரேஷன் ஆகும் ஆக்சிஜன் கேஸ் லிபரேஷன் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன்ஸில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த HF எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எச்சிங் ஆன் கிளாஸ் இந்த HF அதாவது இந்த கிளாஸோட ரியாக்ஷன் ஆகி நமக்கு கிளாஸ் பாட்ரி அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் இது நம்ம பி بلاக் எலிமெண்ட்ஸில் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் HFலாம் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் 12th ஸ்டாண்டர்டில் ஓகேயா பட் நெக்ஸ்ட் ஒன் ரியாக்டிவிட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தட் இஸ் அ குளோரின் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல்ஸ் குளோரின் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல்ஸ் யூ கெட் த
two types of acid. What are the acids? Pathina hydrochloric acid and hypochlorous acid. Hypochlorous acid. Idoda name enna sonnom? Hydrochloric acid. Okay ingla? Idu hypochlorous acid. Hypochlorous acid. Listen students, ipo namba chlorine, listen students, chlorine namba water la soluble pannitom. Appo water la soluble pannitom appinale ipo water la nammalo chlorine powder irukku appinale adu enna act pannum padina, it is antibacterial activity pannum. Appo it is act as a germicide. It act as a germicide appdi namba solla, okay la? ஓ அப்ப இந்த ஜெர்மிசைடோட ப்ராடக்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே கில் பண்ணும். அதனால தான் நம்ம இதை கிருமி நாசினியாகவே யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் குளோரின் பவுடரை வாட்டரில் டிசால்வ் பண்ணி பியூரிஃபை பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ வாட்டர் நமக்கு பியூரிஃபை ஆகிட்டு ஜெர்ம்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி தான் பார்த்தோம். இந்த ஹாலஜனோட ரியாக்டிவிட்டியில் நம்மளுடைய பவர் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃப்ளூரினோட ரியாக்ட் பண்ணால் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடும், குளோரினோட ரியாக்ட் பண்ணால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கிடச்சிது. சிம்லராகவே நீங்கள் ஹச்சி பிஆர்னு எடுத்துக்கோங்களேன். பிஆர் டூ ப்ளஸ் ஹச் டூ, வாட் யூ ஹெட் ஹச் பிஆர் ப்ளஸ் ஓ டூ. ஓகே, அண்ட் சிம்லர்லி ஃபார் ஐ டூ ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் யூ காட் ஹச் ஐ ப்ளஸ் ஓ டூ. இது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ டூ மோல்ஸ் ஆஃப் டூ மோல்ஸும் நமக்கு ரியாக்ஷன்ஸு கிடைக்கும், ஓகேங்களா? இது வந்து ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவ் ஆன் மெட்டல்ஸ் பார்த்தோம். மெட்டலில் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் மெட்டல்ஸ் பார்த்தோம். இப்போ நான் மெட்டல்ஸில் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் பார்த்தோம். இந்த பாட்டில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவ் ஆன் கார்பனேட் அயான். கார்பனேட் அயனோட ஃபார்முலா என்ன? CO3 2 minus. So how can react with the carbonate? Listen students, CO3 2 minus na நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ ஜென்ரலாக இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். கார்பனேட்ன்றது பேஸ் தானே. அப்போ நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்கிங் த ரியாக்ஷன் இஸ் ஹச் பைகார்பனேட் அண்ட் ஒன் ஹைட்ராக்சில் அயன். அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? ஐ கிவன் அனதர் காம்பவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோடியம் வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட் ரியாக்ட் வித் வாட்டர் மாலிகுல்ஸ், நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சோடியம் பைகார்பனேட் அண்டர் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைட். நவு இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோடியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா, ஹியர் பேசிக் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும். பேஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும். பட் இட் டிசால்வ் இன் வாட்டர், அந்த பேசிக் நேச்சர் என்ன ஆகுனா டிக்ரீஸ் ஆகும். லோ பேசிக் நேச்சர் எப்படி இருக்குன்னா, லோவாக இருக்கும். அதனால தான் இது நம்ம என்ன சொல்லணும்னா, வாஷிங் சோடாவாக யூஸ் பண்ணுவோம். சோடியம் பைகார்பனேட் என்ன சொல்லுவோம், பேக்கிங் சோடாவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ அல்கலின் பேஸ் மீடியம் இருக்கும், ஆனால் லோ கண்டென்ட் இருக்கிறதுனால அதனோட வேல்யூவை சேஞ்ச் ஆகும், ஓகேயா? ஸோ நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிருக்கு. சிம்லர்லி யூ டேக்கிங் அப் பொட்டாசியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் யூ காட் அட் வான் பொட்டாசியம் பை கார்பனேட் ப்ளஸ் KOH. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓவராலாக பைகார்பனேட் ப்ராடக்டாக தான் மாறி இருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஹியர்? பொட்டாசியம் பைகார்பனேட். ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ரியாக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த கார்பனேட் பார்க்குறோம். கார்பனேட்டோட வாட்டர் நம்ம டிசால்வ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா, ஒரு அல்கலின் பேஸ் வந்து என்ன ஆகுனா ஸ்லைட்லி அல்கலின் மீடியமாக சேஞ்ச் ஆகும். இதே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வெனிட்டிஸ் பேசிசிட்டி கேரக்டர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ண பண்ணால், வாட்டரோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண அந்த பேசிக் நேச்சர் டிசால்வ் ஆகும். அதனால இங்கே ஹைட்ரஜன் கண்டென்ட் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ நமக்கு சோடியம் கார்பனேட் என்னவா செஞ்சாருக்கு, சோடியம் பைகார்பனேட்டாக செஞ்சாருக்கு. இந்த செக்ஷனில் என்ன பார்த்தோம், ரியாக்டிவிட்டி பேஸ்ட் ஆன்
நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். வாட்டர் மாலிகுல்ஸ் பேஸ்ட் ஆன் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம். கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸோட நோ ரியாக்ஷன்ஸ். பட் கார்பன் இந்த ஃபார்ம் ஆஃப் கோக்கா எடுத்துக்கிட்டோன்னா இட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கேஸ், சல்ஃபர் இந்த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் ஆக்சைடு, பாஸ்பரஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடாக எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் ரெஸ்பெக்டிவ் ஆசிட்ஸ் சல்ஃபுரிக் ஆசிடாகவும் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் பைரோபாஸ்பாரிக் ஆசிடாகவும் கிடைக்கும். அதே ஹாலஜின்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜின்ஸில் நம்ம பார்க்குறப்ப என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சி எக்ஸோட நமக்கு பண்ணுறப்ப ஆக்சிஜன் கேஸ் எவால்யூஷன் ஆகிடும். அப்புறம் ரிமைனிங் பார்ட் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ட்வைஸ் மோல்ஸ், இப்போ இங்கே ட்வைஸ் மோல்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஃபுல்லினோட பண்ணால் ஒரு ஹச்சப் கிடைக்கும். வேர் இட் இஸ் இட் இஸ் யூஸ்டு எச்சிங் அண்ட் கிளாஸஸாக நம்ம பார்ப்போம், ஏன்னா பிகாஸ் சாலிபிள் இன் கிளாஸ். நெக்ஸ்ட்டு திஸ் குளோரின் ரியாக் வித் வாட்டர், ஸோ வாட்டரில் பண்ணுறப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் ஹைப்போக்ளோரிக் ஆசிடாகவும் நமக்கு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்கும். அந்த ஆசிட் தான் நம்ம என்னவாயினா ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அ ஜெர்மிசைடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதர் ஹாலஜன்ஸி நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி காமிச்சோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கார்பனேட் அயானோட ரியாக்ஷன் பார்த்தோம். இங்கே அசிடிக் கேரக்டர்ஸ் பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் டிசால்விங் த பேசிக் கேரக்டர் வில் பி வாட் டிக்ரீசஸ், ஒயிட்டி டிக்ரீசஸ் மீன்ஸ் த வாட்டர் வில் பி அயனைஸ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பேசிக் கேரக்டர் சோடியம் கார்பனேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பொட்டாசியம் கார்பனேட்லேருந்து பொட்டாசியம் பைகார்பனேட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். எப்போ வாட்டரில் டிசால்வ் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.